காட் இஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். இது டாடா சஃபாரி 2006 மாடல் டிடிஐ இன்ஜின். இந்த இன்ஜின் என்ன ப்ராப்ளம்னா தேர்ட் கியர் ஃபோர்த் கியர் ப்ராப்ளம், நாட் என்கேஜி தேர்ட் கியர். இப்போது அந்த கியர் பாக்ஸை டிஸ்மேண்டிங் பண்ணிட்டோம். இப்போது உங்களுக்கு கியர் பாக்ஸை இதை இந்த வண்டிக்கு உங்களுக்கு சஃபாரி, டாடா சுமோ, கோல்டு, விக்டா எல்லாத்துக்கும் இதே கியர் பாக்ஸ் தான் வரும். ஆனால் இந்த டைப்போட மில்லிங் மட்டும் தான் மாறும், மீதியெல்லாம் பெரிய மில்லிங் வரும் சுமோவிலலாம் பார்த்தீங்கன்னா. இப்போ இந்த கியர் பாக்ஸை உங்களுக்கு ப்ராப்பராக எப்படி டிஸ்மேண்டிங் பண்ணோம், ஏன்னா இந்த கியர் பாக்ஸில் வந்து நிறைய கன்ஃபியூஷன்லாம் இருக்கும். இது அந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கியர் பாக்ஸு. இதில் வந்து தேர்ட் கியர் ஃபோர்த் கியர் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணோன்னா மொத்த கியர் பாக்ஸை பிரிக்க தேவையில்ல, வெறும் இந்த டாப் பீஸை மட்டும் பிரித்து தேர்ட் கியர் ஃபோர்த் கியரை நம்ம அட்டன் பண்ணலாம். இது இப்போது பாருங்கள், இதில் வந்து ஃபஸ்ட்டு ஹவுசிங் கூட லூஸ் பண்ண வேணாம். இது பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த டாப் பீஸ் மட்டும் இது பாருங்கள் ஹாஃப் ஆஃப் பீஸ் வரும். எப்போவுமே இந்த கியர் பாக்ஸை வந்து பேக்கில் பிரிக்கக்கூடாது, ஃப்ரண்ட்டில் தான் பிரிக்கணும். இப்போ இந்த டாப் பீஸில் வந்து மேலே பிரிக்கிறதுக்கு என்னென்ன கலப்பணும்னா இது பாருங்கள், இந்த 13 போல்ட்டை கலப்பணும். அதுக்கப்புறம் ஹவுசிங் போல்ட் எல்லாமே நம்ம லூஸ் பண்ணிக்கிறோம் ஹாஃப் பீஸோட. அப்புறம் மேலே இந்த 17 போல்ட் வரும், இந்த 17 போல்ட்டை வந்து நம்ம லூஸ் பண்ணணும். இப்போ இந்த 17 போல்ட்டு இது வந்து இந்த செலக்டரோட டென்ஷனுக்காக வரும். இந்த போல்ட்டு இந்த போல்ட்டை வந்து நீங்கள் எடுக்கணும். இதில் ஸ்ப்ரிங்கு வரும் பாருங்கள், ஸ்ப்ரிங்கு ஒரு டென்ஷனோட லிவர் ஒன்று வரும். ஒரு டென்ஷனோட இந்த டென்ஷனோட பால்ஸ் வரும் பாருங்கள், இதுதான் இந்த டென்ஷனோட பால்ஸு. இந்த பால்ஸை பிளஞ்சர் எடுக்கணும். இது எடுக்காமல் உங்களை கியர் பாக்ஸை டிஸ்மேண்டிங் பண்ண முடியாது. இப்போது மற்ற கியர் ஃபுல்லாக இப்போ செகண்ட் கியரோ தேர்ட் கியரோ அது ப்ராப்ளம்னா நம்ம ஃபுல்லாக டிஸ்மேண்டிங் தான் பண்ணணும். இப்போ உங்களுக்கு தேர்டு ஃபோர்த்துனால நம்ம கியர் பாக்ஸ் மேலே மட்டும் கழட்டி பண்ணிக்கலாம், ஃபுல்லாக டிஸ்மேண்டிங் பண்ண தேவையில்ல. அந்த சைடில் நம்ம ரிவர்ஸ் கியரோட ஷாஃப்டோட போல்ட் ஒன்று கழட்டிட்டோம், அப்புறம் ரெண்டாவது இது ஒன்று கழட்டுறோம், மூணாவது ஹவுசிங் போல்டை மட்டும் லூஸ் பண்ணிட்டோம். இப்போது உங்களுக்கு கியர் பாக்ஸை வெளியே வந்துடும். கார்னர் கார்னர் தட்டணும் கியர் பாக்ஸை. எப்போவுமே கியர் பாக்ஸை நீங்கள் இந்த மாதிரி ஹவுசிங்கை வெளியே எடுக்கணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம நியூட்ரல் பொசிஷனில் தான் இருக்கணும். எந்த ஒரு கியரும் என்கேஜ் இருந்தால் உங்களுக்கு கியர் பாக்ஸோட டாப் வர்றதுல இதில் பிரச்சனை இருக்காது, ஆனால் கியரை ஃபிட் பண்ணும்போது ப்ராப்ளம் வரும். எந்த ஒரு கியர் பாக்ஸாக இருந்தாலும் நியூட்ரல் பொசிஷனில் தான் நம்ம கியர் பாக்ஸ் டிஸ்மேண்டிங் பண்ணோம். இப்போ நான் கியர் பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போது இதே வேறு வண்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கியரை பார்க்கணுன்னா உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும். எல்லா கியர் பாக்ஸில் எல்லாத்தையும் ஃபுல்லாக டிஸ்மேண்டிங் பண்ண தான் கழட்ட முடியும். ஆனால் இந்த GP76 கியர் பாக்ஸு, விக்டா, இந்த மாதிரி சஃபாரி கியர் பாக்ஸில் வந்து உங்களுக்கு டைரெக்டாக தேர்ட் அண்ட் ஃபோர்த்தை வந்து நம்ம உடனே ரிமூவ் பண்ணலாம். இது தெரியாமல் நம்ம இந்த சைடு பாட்டத்தில் இருந்து நீங்கள் லூஸ் பண்ணிங்கன்னா இந்த கியர் பாக்ஸை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். ப்ராப்பராக இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தேர்ட் கியர் ஃபோர்த் கியர் தான் ப்ராப்ளம். இப்போ தேர்ட் கியர் ஃபோர்த் கியர் நான் உங்களுக்கு சிங்க்ரோமோ ஸ்கோன் காட்டுறேன் பாருங்கள் சிங்க்ரோமோ ஸ்கோன் போயிட்டுருக்குது. இந்த மாதிரி கோன் போயிட்டு இவ்வளோ தூரம் ப்ளே ஆகி கோன் போனதுனால தான் இது ஃபோர்த் கியரு பாருங்கள், ஃபோர்த் கியர் போடுறேன். இப்போ வண்டியோட ப்ராப்ளம் தேர்ட் கியர் தான். இங்கே பாருங்கள் தேர்ட் கியரு, இந்த தேர்ட் கியரு இவ்வளோ ப்ளே இருக்குது. இங்கே பாருங்கள் கோன்லாம் நல்லா அடிபட்டுருக்கு. இதனால தான் தேர்ட் கியர் வந்து உங்களுக்கு செகண்டில் கியர் வந்து என்கேஜ் ஆகாது. தேர்ட் கியரோட ஸ்பீடுக்கு வரும்போது மட்டும் தான் என்கேஜ் ஆகும் இந்த கியர்னால். இப்போ தேர்ட் கியர் மட்டும் இந்த தேர்ட் கியர் செட்டை மட்டும் நான் டிஸ்மேண்டிங் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபோர்த் கியர் டாப் கியரை நம்ம எடுக்கிறோம். டாப் கியரில் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷர் இருக்கும். இந்த வாஷர் ஸ்ப்ரிங்கு இதை வந்து உங்களுக்கு கியர் அழுத்தி பிடிக்கிறதுக்காக இருக்கும். இந்த ஸ்ப்ரிங் வாஷர் எதனா அடிபட்டிருக்கான்னு நம்ம செக் பண்ணோம், எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. அடுத்து மெயினாக பார்த்தீங்கன்னா ரெண்டு நீடில் பேரிங் வரும், ஒன்று சைடுக்காக வரும், இன்னொன்று மெயின் நீடில் பேரிங் வரும். இந்த நீடில் பேரிங்கு இந்த ஷாஃப்ட்டு க்ளீனாக இருக்கான்னு பார்த்துங்க. நிறைய வண்டியில் இந்த நீடில் பேரிங்கோட ஷாஃப்ட்டு போயிடும். இப்போது
ஃபோர்த்து கியரோட கோன் எடுக்கிறேன், சிங்க்ரோமிஸ் கோனு. வண்டியில் ஃபோர்த்து கியர் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா கோன்லாம் கரெக்டாக இருக்குது. இருந்தாலும் நம்ம இந்த ஒரு ரெண்டு கியர் வேலை செய்யணும்னா ஃபோர்த்து கியர் கோனும் தேர்டு கியரும் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் மாற்றணும், ஏன்னா ரெண்டுமே ஒரு ஸ்ட்ரைட்டாக வர்றது. ஆன் பண்ணிட்டீங்களா? இதில் பற்றி பார்த்தீங்கன்னா சென்ட்ரு வந்து தேர்டு கியர் போலுங்க. இது வர நம்ம லாக்கை வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ உள்ளே இருக்கிற லாக்கை வெளியே எடுக்கிறேன். உள்ள இருக்கிற லாக்கை எடுத்துட்டேன். இப்போ தேர்டு கியர் கோன் தேர்டு கியரோட ஸ்லீவ் எடுக்கிறேன். உள்ள பால்ஸ் ஸ்ப்ரிங் எல்லாமே வெளியே வந்துச்சு, அது எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து போடணும். ஸ்லீவ் பொறுத்த வரைக்கும் எதுவும் டேமேஜ்லாம் இல்லை, எல்லாம் கரெக்டாக இருக்குது. தேடிக்கு இருக்கும்னு ஃப்ரெண்ட்ஸ் இந்த லாக்கை எடுக்கணும் சர்க்ளிப்பு. இது தேர்டு கியரோட சென்ட்ரு அப்பு அப்பு எடுத்துறீங்க. இப்போ இது தேர்டு கியரு, தேர்டு கியர் வெளியே எடுக்க தேவையில்ல. இது தேர்டு கியரோட கோனு பாருங்கள், சைட்லலாம் அடிபட்டுருக்கு. இந்த கோனோட இந்த பிளே இருக்கிறதுனால உள்ள இங்கெல்லாம் ஃபுல்லாக அடிபட்டுது பாருங்கள். தேர்டு கியரு ஃபுல்லாக இங்கே தேஞ்சு போயிருக்கு. இப்போ தேர்டு கியர் கோனும் ஃபோர்த்து கியர் கோனும் ரெண்டுத்தையும் சேர்ந்து தான் மாற்றணும். எப்போவுமே இந்த கோனு பார்த்தீங்கன்னா இதுலேயே இந்த நம்பர்லாம் இருக்கும். இந்த கரெக்டான நம்பர்னால் அந்த ஓடி கியர் இதெல்லாம் கரெக்டாக போட்டிருக்கோம். தேர்டு கியர்னால் தேர்டு கியர் போட்டிருக்கோம். இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதுலேயே வந்து இந்த நம்பர் ஆஃப் டீத்து இது கரெக்டாக இந்த என்ன கியரோ அந்த கியர் போட்டிருக்கோம். அதனால் இந்த கரெக்டாக இந்த பார்ட் நம்பரை பார்த்து கரெக்டாக வாங்கினா போதும். இப்போ இது ரெண்டு மாத்தினா மட்டும் போதும். இது நாங்கள் இப்போது மொத்தமாக இந்த கியர் பாக்ஸில் நம்ம பிரிக்க தேவையில்லை. வெறும் தேர்டு கியர் ஃபோர்த்து கியர் மட்டும் தான். இது வந்து கிளச் பிளேட்டுக்காக நாங்கள் கழட்டினோம். இப்போ தேர்டு கியர் உள்ள ஃபோர்த்து கியர் என்கேஜ் ஆகலை அப்படின்னாங்க. அதனால் ரெண்டுத்தையும் நாங்கள் இப்போ ஒன்றா சேர்த்து பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு ஃபிட் பண்ணும்போது நான் உங்களுக்கு இன்னொரு வாட்டி வீடியோ ஃபிட் பண்ணுறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கோன்லாம் எல்லாமே புதுசு வாங்கிட்டேன், எல்லாமே டாட்டாது. இதுமாதிரி ஸ்லீவாக வாங்கிட்டேன், உள்ள வர நீடில் பெரிங்க, அதுக்குள்ளே வர நீடில் பெரிங்க எல்லாமே வாங்கிட்டேன். இப்போ இந்த பால்ஸ் ஸ்ப்ரிங்கு லாக்கிட்ட மட்டும் நான் முதல்ல செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு கீரை உங்களுக்கு ஃபிட் பண்ணுறேன், பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம லைட்டாக க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கணும், ஏன்னா க்ரீஸ் மிஸ் ஆகாமல் இருக்கும். அப்போ தான் அப்ளை பண்ணிக்கினாதான் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு எங்கேயுமே க்ரீஸ் பால்ஸ் எங்கேயும் எங்கேயும் ஓடாமல் இருக்கும், ஒரே இடத்துல ஸ்டெடியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள், எல்லாமே லாக் ஆகிடுச்சு பாருங்க. எல்லாம் கிளிக்கிங் சவுண்டு வருது, இந்த மாதிரி லாக் ஆகணும். ஒன்று மட்டும் இன்னும் வரல, இது ஒன்று ஃபால்ட் ஆகிடுச்சு, திருப்பி பண்ணுறேன். எல்லாமே லாக் ஆகிடுச்சு. இது வெளியே வராமல் இருக்கிறதுக்கு இந்த கோனை விட ஸ்லாட்டை கரெக்டாக உட்கார வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் கோனோட ஸ்லாட்டை உட்கார வச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு தேடிக்கே இருக்குது, உட்கார வைக்க போகிறேன். அது முன்னாடி தேர்டு கியரை கூட நம்ம எடுத்துகிட்டு இங்கே கூட உட்கார வச்சுக்கலாம். தேர்டு கியரை எடுத்துகிட்டு இங்கே உட்கார வச்சுக்கிறேன். கூட இங்கே கியர் செலக்டர் போர்ட்டையும் நான் வச்சுக்கிறேன், ஏன்னா இது எதுவுமே மாறாமல் கொஞ்சம் பிடிச்சிக்கிறேன். டைட்டாக பிடிச்சி இப்போ நான் கியர் செலக்டரை உட்கார வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ரெண்டு கீரையும் ஏதாவது ஒன்று ஸ்டாப்பர் மாதிரி போட்டு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ அந்த கரெக்டான பொசிஷன் வரும். அதுவே அழகாக போய் உட்காரோம் பாருங்கள், கரெக்டாக உட்காந்துருச்சு. இப்போ கீருக்கான சர்க்ளிப்பு ஒரு வாஷர் ஒன்று போடுறேன், இந்த பாருங்கள். இந்த வாஷர் போட்டு இந்த கியர் வெளியே வராமத்துக்கு ஒரு சர்க்ளிப் போடுறேன்.
फ्रेंड्स इप्पो टॉप गियर शाफ्ट इत टेंशन स्प्रिंग वन वरो इत उल्ले कोडुंगा एना एप्पोमे इत बाल बेरिंग अळित्तु पिडिक्कर मारी वरो इत सेंटर वाशर वन இதெல்லாம் கிரீஸு ரொம்ப கம்மியாக தான் போடணும் ஏன்னா நான் கொஞ்சம் நிற்கிறதுக்காக தான் போடுறேன் இல்லைனா கீழே உழுந்துனே இருக்குது பாருங்கள் கரெக்டாக நீடில் பெரிய உட்கார வச்சுக்கிறீங்க ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்டு இப்போது இதில் எத்தனை வந்து இந்த சீட்டிங்கை நம்ம உட்கார வைக்கிறோம் ஏற்கனவே கோனை கரெக்டாக உட்கார வச்சிட்டேன் பாருங்கள் இதோட நீடில் பெரிங் போடணும் மறந்துட்டேன் பாருங்கள் இதே நீடில் பெரிங் இதை போடணும் பாருங்கள் இப்போது கரெக்டாக பொறுமையாக உட்கார வைக்கணும் இப்போ இது பாருங்கள் ப்ரெஸ் ஆகணும் அந்த மாதிரி பாருங்கள் இப்போ ப்ரெஸ் பண்ணி அழுத்தி பிடிச்சிருக்கேன் கரெக்டாக இருக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் ஆகணும் அதே மாதிரி இப்போ இந்த சென்டர் பீஸை எடுத்துடுறேன் இப்போ எல்லாமே ஒன்றா ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ கியர் பாக்ஸ் கையில் சும்மா இது பாருங்கள் ரெண்டு விரலில் சுற்றுறேன் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி சுற்றினா தான் கியர் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் எல்லா கியரும் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ தேர்ட் கியரை போடுறேன் தேர்ட் கியர் லாக் ஆயிடுச்சு பாருங்கள் ஃபோர்த்து கியரை போட முடியாது ஏன்னா இது இவ்வளோ கேப் இருக்குது நியூட்ரலே வைக்கிறேன் இப்போ பாருங்கள் நியூட்ரல் எல்லா கியரும் கரெக்டாக இருக்குது இதுக்கப்புறம் ஹவுசிங் போடுறேன் ஹவுசிங் போடுறதுக்கு முன்னாடி என்ன கவனிக்கணும்னா மூணு செலக்டரு நாலுமே ஒரே ஈவனாக இருக்கணும் இப்போ முதல்ல மேலே எத்தனை வரும் பாருங்கள் இப்போ ஒன்று எல்லாமே ஒன்று ஒன்று இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த லாக் போடணும் ஸ்பைரல் லாக்கு ஸ்பைரல் லாக்கை இப்போ நான் போடுறேன் பாருங்க இது அப்படியே டைரெக்டாக ஆணி அடிக்கிற மாதிரிலாம் அடிக்கக்கூடாது அந்த சைடில் கொஞ்சம் லோடு கொடுத்து பிடிச்சிக்கணும் கரெக்டாக ஆயிடுச்சு இன்னொன்று என்ன பார்க்கணுன்னா இது பாருங்கள் இது மூணு செலக்டரும் ஒன்றா இருக்குது இதோட கியர் செலக்டர் பண்ணுற மெயின் செலக்டர் இது இப்போ நாலுமே ஒரு ஈவனாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நாலுமே ஈவனாக இருந்தால் தான் ஹவுசிங்கை நம்ம போடணும் இப்போ இதுக்கு முன்னாடி நான் பேஸ்ட்லாம் போடுறேன் பேஸ்ட் போட்டு முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் இப்போ மூணாவது கீர் நாலாவது கீர் ரெண்டுத்து மட்டும்தான் இந்த மாதிரி நீங்கள் எதுவுமே மேலே இருக்கிற டாப் ஹவுசிங் மட்டும் பிரித்து மாட்டலாம் ரிவர்ஸ் கியருக்கு பின்னாடி கழட்டி மாட்டலாம் ஆனால் வந்து இப்படி பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ஏன்னா இந்த சுமோ இந்த மாதிரி இந்த வண்டி கியர் பாக்ஸு விக்டா சுமோ கோல்டு இந்த மாதிரி வண்டிகளில் வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த்து தான் அதிகமாக ப்ராப்ளம் வரும் ஃபஸ்ட்டு செகண்டு செகண்ட் கியர் கூட கம்மியாக தான் வரும் ஃபிஃப்த்து கியரும் கம்மியாக தான் வரும் மூணாவது கியரும் நாலாவது கியர் மட்டும்தான் அதிகமாக வரும் அதனால தான் இதை சிம்பிளாக உங்களுக்கு கியர் பாக்ஸை இது பண்ணிவிட்டு பண்ணணுன்னு சொன்னேன் இது நீங்கள் இப்போது இன்சர்ட் பண்ணும்போது ஹவுசிங்கை வந்து இன்சர்ட் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்க வேண்டியது இந்த மூணு செலக்டரையும் பார்த்துங்க இந்த நாலுமே ஒரே ஈவனாக இருக்கணும் அதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு இந்த செலக்டர் மட்டும் இப்போ மாறிக்கினே இருக்கும் இதை மட்டும் நீங்கள் ஒரு சின்ன ஸ்க்ரூ டிரைவர் வச்சு பாட்டத்தில் இப்படி அது லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கிங்க இப்படி பிடிச்சிக்கினீங்கன்னா உங்களுக்கு இது எப்படியும் மாறாமல் இருக்கும் இப்போ நான் ஹவுசிங் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போடுறேன் பாருங்கள் முதல்ல டாப் கியர் ஷாஃப்ட் சென்டர் பார்த்துங்க அப்படியே எடுத்துவாங்க எந்த ஒரு ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டுக்கிட்ட அப்படியே எடுத்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சீட்டிங் ஆகிடுச்சு இப்போ உங்களுக்கு சீட்டிங் மாறாமல் இருக்குது சும்மா உங்கள் ஒரு போல்ட்டை போட்டுங்க இந்த நெட்டை போட்டுங்க அப்புறம் ஆப்போசிட் சைடு ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒரு நாலு முறை ஃபுல் டைட்லாம் வைக்காமல் சும்மா ஏற்றிக்கிங்க அதே மாதிரி இந்த பக்கமும் ஃபுல் டைட் பண்ணாமல் ஓரளவுக்கு மீடியம் டைட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ரிவர்ஸ் கியரோட ஐடலர் பேரிங்கோட ரிவர்ஸ் கியரோட ஐடலரோட ஷாஃப்ட் போல்ட் இங்கே வரணும் இதை மட்டும் போல்ட்டை போட்டுங்க பாருங்க இந்த போல்ட்டு
டைட் பண்ணிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பிளஞ்சர். இது செலக்டரை மட்டும் தான் பிடிக்கும், அந்த பிளாக் கலர் செலக்டரை. இது அதுதான் மெயின் செலக்டரு, அதுக்கு பிளஞ்சர் நம்ம போட்டுக்கிறோம். அப்புறம் அதுக்கு வர ஸ்ப்ரிங்கு, டென்ஷன் ஸ்ப்ரிங்கு. இப்போ அதுக்கு வர ஸ்ப்ரிங்கோட போல்டு, இது மூணுமே இங்கே வரும். இப்போ இதையே நான் டைட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கியர் பாக்ஸை ஃப்ரீயாக சுற்றுது பாருங்கள், ஃப்ரீயாக சுற்றுது. இப்போ கியர் பாக்ஸில் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ தூக்கி நிமித்தி வைக்கிறேன். எல்லாமே செலக்டர் மாட்டேன். இப்போ கியர் வந்து நியூட்ரலில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் கியர் போடுறேன், ஃபஸ்ட் கியர் போடுறேன். இப்போ அப்படியே செகண்ட் கியரு. இப்போ நியூட்ரல் பண்ணுறேன். டேடு நிற்கு, டேடு நியூட்ரல் பண்ணிட்டேன். இப்போ ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, அப்படியே ரிவர்ஸு. நியூட்ரு பண்ணுறேன். தேர்டு கியரு, ஃபோர்த்து கியர். ஏன்னா இது ரெண்டு தான் தேர்ட் கியர் ஃபோர்த்து கியர் தான் இந்த வண்டியில் ப்ராப்ளம். இது ரெண்டு தான். இப்போ கியர் பாக்ஸை தேர்ட் கியர் ஃபோர்த்து கியர் கொண்டு மாட்டிட்டேன், ப்ராப்ளம் சரியாயிடுச்சு. இப்போ நான் கியர் பாக்ஸை வண்டியில் ஏற்றி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாரும் மெக்கானிக்காக இருந்தால் மட்டும் இதை வேலை பாருங்கள். யாரும் வீட்டில் போயிட்டு நீங்கள் கியர் பாக்ஸை இறக்குறேன் அப்படின்ட்டு இறக்கி அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா இது வெயிட் அதிகம் கியர் பாக்ஸு, சில நுணுக்கமான வேலைங்க லாக்குங்கெல்லாம் வரும். அதனால் மெக்கானிக்கிட்ட போய் மட்டும் மாட்டுங்க. இப்போ தேர்ட் கியர் ஃபோர்த்து கியருக்கு நீங்கள் இப்போ மெக்கானிக்காக இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேர்ட் கியர் ஃபோர்த்து கியருக்கு கியர் பாக்ஸை நீங்கள் ஃபுல்லாக டிஸ்மேண்டிங் பண்ண தேவை. ஃப்ரண்ட் ஹவுசிங் மட்டும் கழட்டி தேர்ட் கியருக்கு ஃபோர்த்து கியருக்குன்னு நான் இப்போ மற்ற மாதிரி பண்ணிங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக முடியும், சிம்பிளாக முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.